ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் கிரேவி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் வந்து நம்ம உளுந்து போட்டுக்கலாம். தாளிப்புக்கு உளுந்து போட்டிருக்கேன். நான் எப்பவுமே வந்து வத்தக்குழம்பு இல்லை காரக்குழம்பு எது வச்சாலும் 1-5 இல்லை 1-6 வெந்தயம் போடுவேன். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் 1-5 வெந்தயம் போட்டிருக்கேன். ரெண்டுமே வந்து கருகாமல் நல்லா பொரிஞ்சு வரும்போது இப்போ வந்து தேவையான அளவு கறிவேப்பில் போட்டுக்கலாம். கருவேப்பில் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் கிரேவிக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணுறேன். 4-5 பல் பூண்டை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வதங்கட்டும். நல்லா பூண்டுலாம் வதங்கி வந்தாச்சு. நான் பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தொக்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனியன் வந்து நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்குங்க. நல்லா ஆனியன் வந்து வதங்கிட்டுருக்கு. சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து சால்ட்டு வந்து போட்டுக்கிறேன். சால்ட்டு வந்து நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட்டு வந்து நான் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். நீ இல்லைன்னா நீ கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அப்புறம் கூட பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான புளி வந்து வேணும், புளி தண்ணி வேணுன்றதுக்காக ஊற வைக்கிறேன். அது வந்து நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. மேன் வந்து வதங்கியாச்சு. நான் 1 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கி வரணும். ஏன்னா அரைச்சி போடும் போது பச்சை வாசனை வந்து அதிகமாக தெரியும். ஆனால் தக்காளி வந்து நல்லா வதங்குற அளவுக்கு அதுக்கு டைம் கொடுத்து வதக்குங்க. அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் வந்து மூடி போட்டு வதக்க மூடி வச்சுட்டு அப்புறம் நல்லா வதக்கி விட போகிறேன். ஆனால் நம்ம மூடி போட்டிருக்கோம்னா நம்ம வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. கருகிற போது கருகாமல் மொத்தம் அப்பப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கிரேவி தேனால நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் நான் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூளாக இல்லை, வீட்டுக்கு நம்ம சாம்பாருக்கெலாம் போடுவோம்ல அதே மிளகாத்தூள் தான். நான் வீட்டில் வந்து மிளகா தனியாக நம்ம கடையில் வரைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள் அதுதான். நான் அதை தான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தியாக வேணும்னா நான் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி அந்த எண்ணெய் ஒரு மாதிரி பிரிஞ்சு கொஞ்சம் வரும், அது வரைக்கும் கருகாமல் பார்த்து வதக்கிக்கோங்க. கிரேவிக்கு வந்து நான் அந்த புளியை வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சி ஊற்றிட்டு வேணுன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளியும் இல்லை தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ வந்து தண்ணி நான் அதிலே கொஞ்சம் கரைச்சி இன்னும் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான புளி தண்ணி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து கிரேவியை வந்து 5-7 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. நான் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிறேன். இப்போது செக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரேவியை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே 7 மினிட்ஸ் வந்து அப்படியே கொதிக்கிட்டோம். கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து நம்ம சைடில் நம்ம கொஞ்சம் கீறி விடும் போது கிரேவி நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ண விட்டு முட்டையை ஆட் பண்ண உடனே 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும், கிரேவி ரெடி ஆகிடும். கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம முட்டையை வந்து அதில் ஆட் பண்ண உடனே ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடாதீங்க, 5 மினிட்ஸில் போதும். இப்போது இதில் கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சர்வ் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.